விக்கிரவாண்டி அருகே உள்ள குலதெய்வம் கோவிலில் ஐயனார் குதிரைக்காலில் சீட்டு கட்டி முதல்வர் ரங்கசாமி பிரார்த்தனை. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொண்டவர். முருக பக்தரான ரங்கசாமி ஆண்டுதோறும் திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவார். தனது ஆன்மீக குருவான அப்பா பைத்தியம் சாமிக்கும் போரிமேட்டில் தனியாக ஒரு கோவில் கட்டியுள்ளார். இங்கு வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் விசேஷ பூஜை அன்னதானம் செய்து வழிபடுவார். முக்கிய முடிவுகள் எடுக்கும் போதும் சேலம் அப்பா பைத்தியம் சாமி ஜீவ சமாதிக்கு சென்று வருவார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ரங்கசாமி முதல்வரானதும் கூட்டணியில் அமைச்சரவை பங்கிட்டு தொடர்ந்து சிக்கல் நிலவி வந்தது. சமீபத்தில் சிக்கலுக்கு தீர்வு ஏற்பட்டது. இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே சித்தனி கிராமத்தில் உள்ள தனது குலதெய்வம் கோவிலுக்கு நேற்று சென்றார். ஐயனாரப்பன் பொற்களை பூரணி சாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தார். பின்னர் கோயில் வாயிலில் உள்ள குதிரை சிலையின் கால்களில் வேண்டுதல் சீட்டையும் ரங்கசாமி கட்டி பிரார்த்தனை செய்தார். கில்ட் தயாரிப்பாளர் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கில்ட் தலைவர் டாக்டர் ஜாக்குவார்ட் தங்கம் அவர்கள் தலைமையில் சங்க உறுப்பினர்கள் டாக்டர் ஏ கே ஜி, சித்தார்த், அபிமன்யு, தயா, நந்துதாசன், ஜிப்சி ராஜ்குமார், எல் கே பாஷா ஆகியோர் கலந்து கொண்டும் நிவாரணப் பொருட்கள் வழங்குதல் துவக்கி வைத்தனர். 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டும் முதற்கட்டமாக அரசாங்க விதிமுறைகளின்படி முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியோடு வந்து பெற்று சென்றனர். புரட்சி தலைவரால் கண்டெடுக்கப்பட்ட வைரம் ஜாக்குவார் தங்கம். அவர் வழியிலேயே சங்க உறுப்பினர்களின் துயர் தொடைக்க உயிரை பணயம் வைத்து கொரோனா பணி செய்து வருகிறார். சிறப்பான இந்த பணியை சங்க உறுப்பினர்கள் பாராட்டுகிறார்கள். புதுவையில் கொரோனா உயிரிழப்பை தடுப்பதற்கான ஒரே ஆயுதம் தடுப்பூசி என்பதால் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தற்காலிக பேரவைத் தலைவர் க. லட்சுமி நாராயணன் அறிவுறுத்தினார். இதுகுறித்து அவர் வீடியோ பதிவு மூலம் வெளியிட்ட விழிப்புணர்வு பதிவும், புதுவையில் கொரோனா பரவலை தடுக்க பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிவதும், தனிமனித இடைவெளியை பின்பற்றுவதும், கைகளை சுத்தம் செய்வதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இது தவிர கொரோனா தொற்றுக்கு எதிராகவும் உயிரிழப்பை தடுப்பதற்கான ஒரே ஒரு ஆயுதம் தடுப்பூசி மட்டும்தான் என்பது மருத்துவ வல்லுநர்களின் ஆலோசனையாகும். ஆகவே தடுப்பூசியை முழுமையாக பொதுமக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதில் அறிவுறுத்தியுள்ளார் லட்சுமி நாராயணன். புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு இருதய ஆண்டவர் கோயில் அருகே ஜேம்ஸ் தலைமையில் 500க்கும் மேற்பட்டவருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மணி முத்தழகன், ரகுமான், குமார், ஜேம்ஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஏஐடியுசி புதுச்சேரி ஆட்டோ தொழிலாளர் நலசங்கம் சார்பில் உயிரிழந்த ஆட்டோ தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கும் தலா 10,000 வீதம், 5 தொழிலாளர்களுக்கு ரூபாய் 50,000 நிதியுதவி இன்று முதலியார்பேட்டை ஏஐடியுசி அலுவலகத்தில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு ஏஐடியுசி ஆட்டோ சங்கம் மாநில பொதுச் செயலாளர் கே சேது செல்வம், மாநில தலைவர் வி சேகர், மாநில பொருளாளர் செந்தில் முருகன் ஆகியோர் தலைமை வகித்தனர். ஏஐடியுசி மாநில செயல் தலைவர் வி எஸ் அபிஷேகம், ஏஐடியுசி தலைவர் தினேஷ் பொன்னையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் ஆட்டோ சங்க மாநில நிர்வாகிகள், மாநில துணைத் தலைவர்கள் தி பாளையத்தான், ரவிச்சந்திரன், சிவசுப்பிரமணியன், வாசு, ஜீவா, முருகன், மாநில செயலாளர்கள் பிரகாஷ், ஜான், ராஜி, சதீஷ், தேவநாதன், நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் கண்ணன், நடனமூர்த்தி, ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை பதிவுக்கான காலம் வருகிற 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்தது. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் புதுவையில் கடந்த ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் குடும்பத்துக்கு ரூபாய் 5 லட்சம் வரை ஓராண்டுக்கு காப்பீடு வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் புதுவையில் உள்ள அனைத்து சிவப்பு அட்டைதாரர்களுக்கும் காப்பீடு வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் 83,000 சிவப்பு அட்டை வைத்துள்ள குடும்பங்கள் பயனடைவர். இதற்காக சிவப்பு நிற குடும்ப அட்டை, ஆதார் அட்டை ஆகிய ஆவணங்களை கொண்டும் இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். இதற்கான பதிவு மருத்துவமனைகளில் மட்டுமல்லாது மேட்டுப்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி, லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரம் அரசு ஆரம்பப்பள்ளி, வானரப்பேட்டை அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, முத்தியால்பேட்டை இளைஞர் விடுதி ஆகிய இடங்களில் தற்போது நடைபெறுகிறது. இதற்கான பதிவு காலம் வரும் 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்த மறுநாள் காப்பீடு அட்டையை அவசியம் பெற்று செல்ல வேண்டும். மேலும் தகவலுக்கு கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 3ஆம் தேதி ஒரே நாளில் 646 பேர் பதிவு செய்துள்ளனர். தாமதிக்காமல் அனைவரும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என புதுவை சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கருப்பு பூஞ்சை நோய்க்கு புதுச்சேரி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சிறப்பு சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் தெரிவித்தார்.
இதுகுறித்து அவர் வெளியிட்ட வீடியோ பதிவில் கூறியிருப்பதாவது, கொரோனா தொற்று தற்போது வேகமாக குறைந்து வருகிறது. எனினும் பொதுமுடக்கம் இன்னும் 5 அல்லது 6 நாட்களுக்கு தொடராம் என்று சுகாதாரத்துறை சார்பில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. புதுவையில் கருப்பு பூஞ்சை அதிகமாக பரவி வருகிறது. இதற்காக கிருமாம்பாக்கம் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி, மதகடிப்பட்டு மணக்குல விநாயகர் மருத்துவக் கல்லூரி, காலாப்பட்டு பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஆகிய 3 மருத்துவக் கல்லூரிகளில் தலா 10 படுக்கைகள் உருவாக்கப்பட்டு சிகிச்சைக்கான பிரத்யேக வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான அனைத்து மருத்துவர்களுடன் கூடிய மருத்துவ நிபுணர் குழு 1 உருவாக்கப்பட்டு சிகிச்சைகள் அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் லைபோசோமல் அம்போடெசின் பி என்ற முக்கிய மருந்தை மரவழைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. மத்திய அரசு இதுவரை 340 மருந்து குப்பைகள் வழங்கியுள்ளது. 15,000 குப்பைகள் வாங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். புதுவையில் குழந்தைகளுக்கு கொரோனா அதிகமாக பரவவில்லை. குழந்தைகளுக்கு கொரோனா பரவினால் அதற்கான சிறப்பு குழுவை உருவாக்கி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் குழந்தைகளுக்கான சிறப்பு வென்டிலேட்டர்களுடன் 50 படுக்கை வசதிகளை உருவாக்கி வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிகளிலும் தலா 5 படுக்கைகள் வென்டிலேட்டர் வசதிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. தனியார் பரிசோதனை மையங்களில் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைக்கும் ₹200, ஆர்டிபிசிஆர் பரிசோதனைக்கு ₹500 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதிக பணம் வசூலிப்பவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். புதுவையில் தடுப்பூசி தட்டுப்பாடு இல்லை. அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் என அதில் தெரிவித்துள்ளார் மோகன்குமார். கதிர் கிராமம் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கும் ட்ரெண்டி தொண்டு நிறுவனம் சார்பாகவும் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டது. கொரோனா நிவாரண அவசர உதவி இப்பவும் மிகவும் பாதிக்கப்பட்டு கொரோனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்கும் மக்கள் மத்தியில் பணியாற்றி வருகிற மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் கொரோனா அவசர மருத்துவ உபகரணங்கள் வாங்கி கொடுக்க எங்கள் டிரினிட்டி திருச்சபை மக்கள் உதாரத்துவமாகவும் தியாகமாகவும் கொடுத்து நன்கொடைகளை கொண்டு ₹110,000 மதிப்புள்ள மருத்துவ பொருட்களையும் இந்திரா காந்தி மெடிக்கல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் அவர்களிடம் பாஸ்டர் வின்சென்ட் மற்றும் சபை நிர்வாகிகளுடன் கதிர்கிராமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் தலைமையில் மருத்துவக் கல்லூரி அலுவலகத்தில் வைத்து ஜபத்தோடு கொடுக்கப்பட்டது. நிகழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடு நிறைவு பெற்றது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனை செவிலியர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவையில் தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கம் நல்ல பலனை தந்துள்ள நிலையில் கூடுதலாக சில தளர்வுகளை வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் தெலுங்கானாவிலிருந்து வெள்ளிக்கிழமை காணொலி காட்சி வாயிலாக புதுவையில் கொரோனா பரவல் குறித்து ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் அஸ்வினி குமார், சுகாதாரத்துறை செயலாளர் டி அருண், துணைநிலை ஆளுநரின் செயலாளர் அபிஜித் விஜய் சௌத்ரி, ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வால், சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் அவர் பேசியதாவது, புதுவையில் கொரோனா தொற்று குறைந்து வருகிறது. இந்த சூழலில் கரும்பூஞ்சை நோய் தடுப்பு பொதுமுடக்க கட்டுப்பாடுகளிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் மட்டுமே 3வது கொரோனா பரவல் அலையை எதிர்கொள்ள முடியும். தடுப்பூசி செலுத்துவதில் தோய்வு ஏற்படாமல் இருக்க புதுவைக்கு தேவையான தடுப்பூசியை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும். கரும்பூஞ்சை நோய்க்கான மருந்துகளை இருப்பு வைக்க வேண்டும். இதற்கான மாற்று சிகிச்சை முறைகளையும் மருத்துவர் குழுவினர் ஆராய வேண்டும். புதுவையில் தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கம் நல்ல பலனை தந்துள்ளது. பொருளாதார சுமைகளின்றி மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. ஆகவே மேலும் சில தளர்வுகள் அறிவிப்பது குறித்து ஆலோசனை செய்யப்படும் என்றார் துணைநிலை ஆளுநர்.